தாய்மார்களை, சாமி ஊர்வலத்தில் சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த திருட்டு திராவிடர் கூட்டத்திற்கு வாக்களிக்க மாட்டோம். சொந்த சாமி மேல் சத்தியம் செய்து வருகின்ற தேர்தலில் நாங்கள் இந்த சாமிக்கு உண்மையாய் இருப்போம். செந்தமிழன் சீமானின் தூய அரசியலுக்கு வாக்களிப்போம். மகிழ்ச்சி சின்னத்திற்கு என்று சாமி ஊர்வலத்தில் கலந்திருக்கின்ற உங்க தெய்வத்திற்கு முன்பாக சத்தியம் ஏற்க வேண்டும். என் அன்புக்குரிய தாய்மார்களே, உடன் பிறந்தவர்களே, மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைத்து ஒரு தேசிய இன விடுதலைக்கு தமிழ் மக்கள் நாங்கள் நிற்கிறோம். ஆட்சி அதிகாரம் பல பேர் கையில் சிக்கியிருக்கிறது. ஆரியின் கையிலும் திராவிடன் கையிலும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இங்கே ஆட்சி மொழியை அழித்து, தமிழ் மொழியை அழித்து, அனைத்தும் அழித்து விட்டார்கள். நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகளாய் உங்கள் முன் நிற்கிறோம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆரியத்திற்குமான போர். இந்த போரில் வெல்வது தமிழர்களா ஆரியர்களா என்பதுதான். என் அன்புக்குரிய மக்களே, ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் முன்னெடுத்து அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுக்கவும், அனைவருக்கும் தூய குடிநீர், அனைவருக்கும் சமமான மருத்துவம் கிடைக்க செந்தமிழன் சீமானின் கொள்கையை ஏற்று நாங்கள் பயணிக்கிறோம். என் அன்புக்குரிய உறவுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிற்கின்ற வேட்பாளர்கள் அதிமுக ஜெயம் ஜெயபெருமாள் ரெட்டலை சின்னத்திலும், நவாஸ்கனி ஏனி சின்னத்திலும், முன்னாள் முதல்வர் தேனி தொகுதியில் நிற்க வக்கற்ற ஓபிஎஸ் இங்கே வந்து பிராப்பளம் சின்னத்தில் நிற்கிறார். என் அறிவிக்குரிய பெற்றோர்களை நீங்கள் யோசியுங்கள். உங்களை இந்த வேட்பாளர்கள் எங்கள் வேட்பாளர் போல் எங்களை போல் கிராம கிராமமா சென்று நேரடியா மக்களை சந்தித்தது உண்டா? உங்களை மனச்சாட்சியோடு சத்திரக்குடியில் நின்று வேடிக்கை பார்க்கிற மக்கள் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சத்திரக்குடியில் வேட்பாளர் மூன்று வேட்பாளர் வரும்போது 500 பேர் 1000 பேர் கூடி இருந்தீர்களே. நீங்கள் பணத்தை பெற்றுக் கொண்டு நீங்கள் இங்க வந்தீர்களா இல்லையா என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். இந்த முடிவுக்கு நீங்க முடிவு கட்ட வேண்டியது திராவிடத்தையும் ஆரியத்தையும் மதவாத அரசியலையும் இந்த மண்ணிலிருந்து வேறெடுத்து நாம் தமிழ் கட்சியை இந்த மண்ணில் அக்கா சந்திரபிரமா அவர்களுக்கு மைத்தினத்தில் நீங்க வாக்களிக்க வேண்டும். என் அன்புக்குரிய மக்களே, நீங்க யோசிங்கள். 60 வருட திராவிட ஆட்சி இந்த மண்ணில் என்ன மாற்றம் நடந்தது? என் அன்புக்குரிய பெற்றோர்களே, சத்தர்குடி போகலூர் சுற்றி ஏறத்தாழ ஒரு 50,000 மக்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கூட இங்கிருந்து ராமநாதபுரம் மதுரை நோக்கி செல்ல வேண்டும். 60 வருட ஆட்சியில் சத்தர்குடி மருத்துவமனையை ஒரு மாவட்ட மருத்துவமனையை மாற்றி தரமான சிகிச்சையை கொடுத்து இருந்த இடத்திலே மருத்துவமனையை தவறு உயர்த்துவதற்கு வக்கற்ற திராவிட கட்சிகள் இன்னும் மருத்துவம் பார்த்தபோது கூட 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அலைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. நாங்கள் சொல்கிறோம், உங்கள் கிராமத்திலேயே நாங்கள் தரமான மருத்துவத்தை கொடுப்போம். என் அன்புக்குரிய மக்களே, சத்தர்குடியில் நாங்கள் பார்க்கிறோம், என் அன்பு உறவுகள் குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் வண்டி அந்த தள்ளு வண்டியில் அலைகிற நிலைமை, ஒரு கேவலமான நிலைமை. நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறீர்கள்? ஐயா முருகேசன் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ராம்பிரபு எம்எல்ஏ, மாறி மாறி இரு கட்சிகளுக்கும் 200-க்கும் 300-க்கும் வாக்கு செலுத்திய மக்கள், உங்கள் கிராமத்தில் குடிப்பதற்கு தண்ணி இருக்கிறதா? நீங்கள் ஆழ்ந்து சிந்திங்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் என்ன சொல்கிறோம், குடிப்பதற்கு 60 வருட ஆட்சி திமுக அண்ணா திமுக ஆட்சி என்ன நிகழ்ந்திருக்கிறது? என் அன்புக்குரிய மக்களே, ஒரு மாற்றத்தை தேடி நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் தூய அரசியலை மண்ணில் விதைத்திருக்கிறோம். இந்த அரசியலுக்கு நீங்கள் வாக்களிங்கள். அன்புக்குரிய பெற்றோர்களை, உங்கள் மனச்சாட்சியோடு வாக்களிங்கள். காசு கொடுப்பார்கள், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் காசுக்கு விலை போய்விடாதீர்கள். என் அன்புக்குரிய பெற்றோர்களே, காசு கொடுத்து விலைக்கு வாங்கும் இந்த திராவிட கூட்டமும் இதை ஒழித்து தூய ஜனநாயகம் படைத்திட நாம் தமிழ் கட்சி சின்னம் மை சின்னத்திற்கு வாக்களிங்கள், வாக்களிங்கள் நாம் தமிழர்.